हाय फ्रेंड्स वेलकम टू नम चैनल लिटिल रेसिपीज இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ரவா குலோப் ஜாம் எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் 1 கப் ரவா எடுத்துக்கோங்க இல்ல வறுத்தது என்ன எடுத்துக்கோங்க இல்ல பெரிய ரவா வேணாலும் எடுத்துக்கோங்க 1 கப் ரவைக்கு 2 கப் சக்கரை எடுத்துக்கோங்க அதே அளவு கப்ல 3 கப் பால் எடுத்துக்கோங்க காய்ச்சின பால்ல ஆற வச்சு எடுத்துக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் நெய் தேவையான அளவு எண்ணெய் 2 ஏலக்காய் தூள் கடாயை பத்த வச்சு அதுல ஃபர்ஸ்ட் ரவையை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ரவா குக்க ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரியே வறுத்துட்டே இருங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல 3 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டிட்டே இருங்க அப்படியே விட்டீங்கனா அடியில போயிடு அடி பிடிச்சுக்கும் சோ நீங்க நல்லா கிண்டிட்டே இருங்க கட்டி விலற மாதிரி இருந்துச்சுனா ஒரு சில்வர் கரண்டி இல்ல ஸ்பூன் எடுத்து அந்த கட்டி உடைச்சிட்டே இருங்க முடிஞ்ச அளவு கட்டி விலறாத மாதிரி கிண்டிட்டே இருங்க நம்ம லாஸ்ட்ல வந்து கை போட்டு நல்லா பிசைதா போறோம் சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி போற வரைக்கும் கிண்டிட்டே இருங்க ரொம்ப பிடிக்கிற மாதிரி வாணல்ல வந்து மாவு பிடிக்கிற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா நெய் ஊத்தி ஊத்தி நல்லா பிசைங்க மாவு இந்த பதத்துக்கு வந்த உடனே இறக்கி வச்சிருங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கம்மியா சாஃப்ட்டா இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தென் வேற ஒரு பாத்திரத்துல அந்த சக்கரை மெஷர்மென்ட் சொன்னேன்ல 2 கப் அதை எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி வந்து 4 கப் ஊத்திக்கோங்க 2 கப் சக்கரை அதே கப்ல 4 கப் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க சக்கரை கூட அது வேற ஒரு நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும் அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம மாவு வந்து ஆறி போயிருக்கும் அதை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையாலே ஒரு 2 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் அதை எடுத்து குட்டி குட்டி பாலா இல்ல உங்களுக்கு எந்த ஷேப் ஓவல் ஷேப் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க இந்த ஷேப்ல வேணாலும் உருட்டிக்கோங்க இல்ல ரவுண்ட் ஷேப்ல வேணாலும் உருட்டிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பட் நல்ல மேல வந்து நெய் தடவி தடவி உருட்டுங்க இல்லனா பால்ல வந்து விரிசல் விட ஆரம்பிக்கும் எண்ணெயில போட்டு நீங்க பொரிக்கும் போது உடையிற மாதிரி ஆயிடும் குலோப் ஜாம் சோ நல்லா இந்த பதத்துக்கு வந்ததும் ஒரு 4 டிராப்ஸ் எலுமிச்சை பழத்தை அந்த சக்கரை தண்ணியில ஆட் பண்ணிக்கோங்க ஜீரா தண்ணியில ஏன்னா நம்ம அடுப்புல இருந்து ஜீரா தண்ணி இறக்குனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து கெட்டி ஆகாம நம்ம என்ன கன்சிஸ்டன்சில வச்சோமோ அதே இதிலே இருக்கும் ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியா அரை கம்பி பதத்துல இருக்கணும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது கடாயை எடுத்து வச்சு கடாயை சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருக்க குலோப் ஜாம் மாவு எடுத்து எண்ணெயில போட்டுக்கோங்க கம்மி கம்மியாவே பொரிச்சுக்கோங்க மொத்தமா போட்டீங்கன்னா கண்டிப்பா அது உடையத்துக்கு சான்சஸ் இருக்கு வேகாமலும் இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது தீ கம்மியாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக அப்சர்வ் பண்ணும் அதிகமாக இருந்ததுன்னா மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்கும் ரவா குலோப் ஜாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப கரைச்சிடாமல் ஒரு ப்ரௌன் கலர் இல்லைனா அதை விட கம்மியான ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுமே எடுத்துருங்க எடுத்து உடனே அப்படியே ஜீராக்குள்ளே போட்டுருங்க தனியாக தட்டிலலாம் வைக்க வேணாம் ஸோ நமக்கு தேவையான ரவா குலோப் ஜாம் ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்